நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்று மனிதா மனிதா நிகழ்ச்சியில் என்னோடு உரையாட இருப்பவர் யூடியூப் புரூட்டஸ் மைனர் வீரமணி, ஊடகவியலாளர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். அரசு மரியாதையோட நடிகர் விவேக் உடல் தகனம், ரசிகர்கள் கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு இன்று எல்லா நாளிதழ்கள்லையும் செய்திகள் இருக்குது. நேற்று முழுக்க நாம் ஊடகங்களில் பார்த்தோம். அவர் மரணமடைந்த செய்தியில் தொடங்கி அரசு மரியாதையோட உடல் தகனமானது வரைக்கும் பல்வேறு பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் அஞ்சலி செலுத்தியதை பார்த்தோம். ரசிகர்கள் வெவ்வேறு விதமாக அவருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. நீங்க விவேக்கை எப்படி பார்க்குறீங்க? அவர் முற்போக்கான விஷயங்கள் நிறைய பேசியிருக்காரு திரைப்படங்கள்ல. அதே மாதிரி எல்லார் மீதும் நமக்கு விமர்சனம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் விவேக்கர் மீதும் நமக்கு சில விமர்சனம் இருக்கு. அதை பத்தி இப்ப அதை பத்தி பேச வேண்டிய தருணம் இல்லை. ஆனா அவர் நிறைய முற்போக்கான விஷயங்கள் நிறைய பேசியிருக்காரு. பெரியாரை பத்தி காமெடிகள்ல பேசினதா இருக்கட்டும், முன்னாடிக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்தது, அதை ஃபில் பண்ணது திரு விவேக் அவர்கள் தான். அதை மறுக்க முடியாத ஒரு விஷயம். நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு அந்த நகைச்சுவை மூலியமாக. முற்போக்கு கருத்துக்களையும் பெரியாரை மன்ற விஷயத்துல மிகப்பெரிய பங்கு இருக்கு. அவர் இறந்தப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, எல்லாருமே அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்திட்டு இருந்தாங்க. அவர் முன்னாடி என்னென்ன நல்ல விஷயங்கள், முற்போக்கான விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்களோ அதை எடுத்து பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க. அதன் மூலியமா அந்த மக்களுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லலாம், அல்லது இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லி பரப்பிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னொரு குரூப் என்னன்னாக்கா, இந்த விவேக் அவர்களுடைய இறப்பை பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாவே இந்த தடுப்பூசிக்கு எதிரான ஒரு பரப்புரையை ஒரு கும்பல் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அன்றே சொன்ன எங்களது அண்ணன், அன்றே வந்து எச்சரிச்ச அண்ணன், கேட்டீர்களா அண்ணா அப்படின்னு சொல்ல பழைய வீடியோ கட்டு எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட கும்பல் மற்றும் குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த தடுப்பூசிக்கு எதிரான பெரிய ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கொரோனா தடுப்பூசி அப்படிங்கிற இந்த கோவிடுக்கான தடுப்பூசியின் மீது நிறைய மக்களுக்கு வந்து அதிருப்தி இருக்கு. குறிப்பா இந்த தடுப்பூசி மட்டும் சொல்றோம், ஒட்டுமொத்தமா தடுப்பூசி இல்லாம இந்த கொரோனா தடுப்பூசி மட்டும் இது நிறைய மக்களுக்கு வந்து அதிருப்தி இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா, அதன் மீது ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாத ஒரு விஷயமா இருக்கு மக்களுக்கு. அது நான் எப்படி பாக்குறேன்னாக்கா, அந்த கொரோனா தடுப்பூசியின் மீது இல்லாத நம்பிக்கையை நான் பாக்கல. அப்படி பார்த்துருந்தாங்கன்னாக்கா அவங்க குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட மாட்டாங்க. அப்ப நான் இதை எப்படி பாக்குறேன்னாக்கா, இந்த ஆட்சியாளர்கள் மீது உள்ள அந்த அவநம்பிக்கையை தான், அந்த தடுப்பூசியின் மீதான அவநம்பிக்கையா மாறுது அவங்களுக்கு. ஏன்டா நீங்க தான் சொன்னீங்க, போய் தட்டெடுத்துடுங்க, கோ கொரோனான்னு சொல்லுங்க, விளக்கு பிடிங்க, மலர் தூவுங்க, கொரோனா போயிடுன்னு சொன்னீங்க. அதெல்லாம் பண்ண அப்புறம் திரும்ப நீங்க வந்து தடுப்பூசி ஒண்ணு போட்டுதான் போகணும்னு சொல்றீங்களா? அப்ப இது வியாபாரத்துக்காக மட்டுமே கொண்டு வரீங்க, கொரோனான்னு ஒண்ணு கிடையாது முதல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. இந்த அது இங்க உள்ள ஆட்சியாளர்கள் மீது உள்ள அவநம்பிக்கை தான் அது. ஆரம்பத்திலேயே வந்து கட்டுப்படுத்திருக்க வேண்டிய சூழல்லாம் அவங்க கைவிட்டுட்டாங்க. விட்டுட்டு கூட கூடாதுன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் அவங்களே போய் கூட்டிட்டு நிக்கிறாங்க. அப்ப இது என்ன, இப்ப கொரோனாவே இல்லையா இங்க போய் சொல்றாங்களோ? அப்ப இந்த தடுப்பூசி நாம எதுக்கு போடணும்? சும்மா வியாபாரத்துக்கே பண்ணிட்டு இருக்காங்கப்பா அவங்கள, நம்ம வேலையை கெடுத்துட்டு இருக்காங்கப்பா அப்படின்ற ஒரு இடத்துக்கு மக்கள் நகர்றாங்க. இப்ப அதை இந்த 100 கம்பல் என்ன பயன்படுத்துதுனாக்கா, ஒட்டுமொத்தமா இந்த அப்ப இந்த தடுப்பூசியின் மீது மக்களுக்கு இந்த அவநம்பிக்கை இருக்கு அப்படின்னாக்கா, இது இந்த டவுட்டை போக்க வேண்டிய கடமை வந்து அரசுக்கு இருக்கு, பிரதமருக்கு இருக்கு, மற்றும் அதை சார்ந்த துறைகளுக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு பிரதமர் என்ன பண்றாருனாக்கா, இதை சார்ந்த பிரச்சாரங்கள் மேற்கொள்ளணும் முதல்ல. இல்லப்பா தடுப்பூசி சரியா தடுப்பூசி, இதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அதை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வந்து நீங்க உட்கார வச்சு பேச வைக்கணும். இல்ல இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை அப்படி வந்தாக்கா வந்து நாங்க பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரினா ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்லணும். ஆனா இதை சார்ந்த பிரச்சாரங்கள் மேற்கொள்ளாம இன்னைக்கு முதலமைச்சர் வந்து மேற்கு வங்காளத்துல போய் பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்காரு. கூட்டத்தை கூட்டக்கூடாதுன்னு சொன்னா கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு அவரு அங்க பேசிட்டு உட்காந்துருக்காரு. அப்ப ஒரு எடுத்துக்காட்டா இருக்க வேண்டிய பிரதமர் என்ன பண்றாருனாக்கா, கூட்டத்தை கூட்டுறாரு, அதை சார்ந்த வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கொரோனா பரவறதுக்கான வேலைகள் என்னன்னு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் தெரிஞ்சுட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் தான் மக்களுக்கு வந்து கேள்வி எழுது. நீங்க எது எதுலாம் நடக்கலன்னு சொல்றீங்களோ அது எல்லாமே நடந்தால் கூட, முதல் முறையாக தடுப்பூசி ஒரு விஷயத்துக்கு வரும்போது, ஒரு குறிப்பிட்ட பெருந்தொற்றுக்கு தடுப்பூசி என்பது செயல்பாட்டுக்கு வரும்போது மனிதர்களிடத்துல இயல்பான சந்தேகம் வரத்தான் செய்யும். ஏன்னா எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல, ஒரு அவசர நிலையான ஒரு சூழல்ல இதை நடைமுறைப்படுத்த தொடங்கியதுனால சில ப்ரொசீஜர்ஸ மீறி செயல்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனையும் அதுக்குள்ள இருக்கு. ஆமா சார், அந்த பிரச்சனை இருக்கு. இதுக்குள்ள உள்ள பிரச்சனையே அதுதான். இப்ப இந்த எமர்ஜென்சிக்குள்ள உள்ள பிரச்சனை, இந்த பெருந்தொற்றுக்கு உள்ள பிரச்சனையே அதுதான். ஏன்னா இது இதுவரைக்கும் உள்ளதை விட இப்ப என்ன பிரச்சனைனாக்கா, அந்த கால இடைவெளி நமக்கு கிடையாது. இப்ப அது லேபுக்கு போய் டெஸ்ட் பண்ணி ஓகே, டெஸ்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அனிமல்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மனிதர்கள்ட்ட அந்த ஒரு சாம்பிள் டெஸ்டா பண்ணுவாங்க, 2 பேருக்கு, 20 பேருக்கு, 200 பேருக்கு, 2000 பேருக்கு இப்படின்னு அந்த இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் பப்ளிக் கிட்டே கொண்டு வருவாங்க. ஸோ இந்த கால இடைவெளி இப்ப இல்லை அப்படிங்கிறதுனால எல்லா நாட்டிலும் என்ன பண்றாங்க, அவங்கவுங்க நிறைய கம்பெனிகளை தயார் பண்ணி அரசுடைய அனுமதி வாங்கிட்டு அப்படியே இறக்கி விட்டுறாங்க.
அப்போ மக்கள்கிட்ட வந்து சாதாரணமாவே வந்து அச்சம் ஏற்படும். அப்ப எங்களை வந்து சோதனை எலியா பயன்படுத்துறீங்களா அப்படிங்கிற கேள்வி வரதான் செய்யும், எல்லாருக்கிட்டுமே வரதான் செய்யும். அப்ப இதை போக்க வேண்டிய கடமைதான் அரசுக்கு இருக்கு. இல்லப்பா இது இப்படிப்பா இது அப்படிப்பா இங்க பாருங்க நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் அந்த அரசு அரசு துறை சார்ந்தவர்களோ அல்லது பிரதமரோ அந்த நாடாளுமன்றத்துல உள்ள கேண்டிடேட்ஸோ இவங்க எல்லாம் வந்து முதல்ல வந்து முன்னெடுக்கணும், அதை பிரச்சாரமா அவங்க எல்லாம் போட்டுக்கிட்டு முன்னெடுக்கணும். இவங்க என்ன பண்றாங்க, நாங்க போட்டோ வீடியோஸ் தான் வருது, நாங்க போட்டுக்கிட்டோம். ரொம்ப ப்ரெஷர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுவே வந்தாங்க. ஃபர்ஸ்ட் முத முதல்ல எம்பி மதுரை எம்பி வெங்கடேசன் அவர்கள் தான் இந்த கேள்வியை எழுப்பினாரு. இது மக்கள்கிட்ட வந்து இந்த அச்சம் இருக்கு, இதை நாடாளுமன்றத்துல நீங்க துவங்கி வைக்கணும், நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாரும் போட்டுக்கணும், முதல்ல பிரதமர் போட்டுக்கணும், இது அப்பதான் மக்களுக்கு வந்து அச்சம் போகும் அப்படின்னா மக்களுக்கு அச்சம் இருக்குன்ற கேள்வி முத முதல்ல அவரு தான் வந்து ரைஸ் பண்ணாரு. ஆனா அப்புறம் மக்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாரு, பிரதமர் வந்து போட்டுக்கிட்டாரு. போட்டுக்கிட்டாருன்னா அது என்னன்னு தெரியல, அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு அப்பயும் வந்து கேள்வி இல்லை, இல்ல அது போட்டது மாதிரி தெரியல, சும்மா ஊசி வச்சு இப்படி எடுத்துட்டாங்க. நிறைய பேர் அது போட்டோவா வீடியோ வரும்பொழுது இன்னும் வேறு சில அமைச்சர்களும் சரி அரசு துறை சார்ந்த ஹையர் ஆபீசர் என்ன பண்றாங்கனாக்கா அது தெரியுது, அந்த போட்டோஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ஊசி உடம்புல இல்ல, இல்லைனா சும்மா அப்படி வச்சு எடுக்கிறது, அந்த மாதிரி இருக்கும்பொழுது இன்னும் அவங்களுக்கு அச்சமா இருக்கு, இல்ல நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கட்டத்தை நகர்றாங்க. அதனாலதான் இந்த கோவிட் தடுப்பூசியின் மீது மக்களுக்கு ஒரு அச்சம் இருந்துகிட்டு இருக்கு. அதை போக்க வேண்டியது அரசினுடைய கடமைதான். ஆனா இதுல 100 கும்பல் என்னாக்கா ஒட்டுமொத்தமா தடுப்பூசியே தப்பு அப்படின்னு ஒரு பரப்புரை நடந்துட்டு இருக்கு. அந்த கும்பலை தான் நம்ம என்ன பண்றதுன்னு இது வரைக்கும் தெரியல நமக்கு. நீங்க வந்து பிரதமர் சொல்றாரு, அதாவது கொரோனாவை வீழ்த்த முடியும் அப்படின்னு அதிகாரிகளுடன் அவர் நடத்தின ஆலோசனை கூட்டத்துல சொல்றாரு. அதாவது போன வருடம் நாம வீழ்த்திட்டோம், இப்பவும் கடந்த ஆண்டு கடைபிடித்த விதிமுறைகளை எல்லாத்தையும் அதிக வேகத்தோடும் ஒத்துழைப்போடையும் நம்ம பின்பற்றினோம் என்றால் இப்போதும் வீழ்த்த முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு. ஒரே நாளில் 2.34 லட்சம் நபர்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 9,344 பேர் அப்படின்னு நேற்றைய தகவல் சொல்லுது. 10,000 தொடும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இருக்குது. அது போக ஒவ்வொரு நாளும் இதுவரை இல்லாத உச்சம் அப்படிங்கிற வார்த்தைகள் இல்லாம நம்ம அந்த செய்தியை பார்க்க முடியல. ஒவ்வொரு நாளும் ரெக்கார்டு வச்சுக்கிட்டே இருக்கு, இதுவரை இல்லாத உச்சத்தை தொட்டது, இதுவரை இல்லாத உச்சத்தை தொட்டதுன்னு சமீப நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் கடந்த ஆண்டு ஏற்பட்ட பாதிப்பை விட அதிகமான பாதிப்புல எண்ணிக்கை ஏறிக்கிட்டே போகுது. ஆனா பிரதமர் வந்து எல்லாருடைய ஒத்துழைப்பு மாநிலங்களுடைய ஒத்துழைப்புல எல்லா கொரோனாவை வீழ்த்தி விட முடியும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பார்க்கறீங்க இதை? சார் இது வந்து நம்ம விஜய் அஜித் படம் ரிலீஸ் ஆகினாக்க ரிலீஸ் ஆனதுனாக்கா மறுநாள் வந்து ஒரு போஸ்ட் போடுவாங்க பேப்பர்ல, அதாவது ரெக்கார்ட் பிரேக் வசூல் அப்படின்னு போடுவாங்க. எப்பவுமே போடுவாங்க. என்னடா எல்லா படத்துக்குமே ரெக்கார்ட் பிரேக் வசூல்னா அப்ப என்னடா, அப்ப போன படத்தோட இந்த படம் அதிகமா வசூல், போன படத்தோட அந்த படம் அதிகமா வந்து வசூல் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்க அப்படின்னு கேள்வி வரும். அதே மாதிரிதான் இதுவும் டே பை டே வந்து அந்த டெத் ரேட் வந்து அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கு. அப்ப இவங்க எல்லாமே இந்த ஆட்சியாளர்கள் எல்லாமே என்னவோ நினைக்கிறாங்கனாக்கா எல்லாருமே வந்து வெறுமனே ஓட்டு ஓட்டுக்கான ஒரு பிண்டமா மட்டுமே தான் பாக்குறாங்க. உங்க கையில மை இருக்கிற வரைக்கும் மை தடவுற வரைக்கும் உங்களை பாதுகாப்பாங்க, மை தடவுனோடனே உங்களை தூக்கி திரும்ப போட்டுறாங்க. அப்ப அவங்களுக்கு என்னன்னாக்கா ஒரு மக்கள் மத்தியில வந்து நம்மளுடைய ஆட்சி வந்து மிகப்பெரிய ஆட்சின்னு கொண்டு போய் சேர்க்கணும். அது அது நீங்க பண்ணுனீங்கனாக்கா அது தானாவே போய் சேர்ந்துரும் மக்கள்கிட்ட. மக்கள் எடுத்து பேச ஆரம்பிச்சிருவாங்க, இது பெரிய அப்பா டக்கர்டா இவரு தான்டா அந்த தோசை கரண்டி வச்சிருக்காரு இந்தியா பிரட்டி போட்டுருவாரு அப்படின்னு மக்களே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா உங்கள்கிட்ட தோசை கரண்டையும் இல்ல, அதை பரட்டி போடுற தகுதியும் இல்ல, உங்களுக்கு அந்த திறமையும் இல்ல, ஆனா நான் தான் பரட்டி போட்டேன் அப்படின்னு பல பேரை வச்சு பேச வைக்கிறது, அதுக்கான ஒரு ஒரு ஜோடனைகள் உருவாக்குறது. இப்ப இந்த கொரோனா ஊசி வந்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டமாக திருவிழாவா கொண்டாடுறதுக்கான ஏதோ ஒரு மைத்திரியா கொரோனா மைத்திரின்னு நினைக்கிறாங்க திருவிழா பேரு. அது அது ஒரு திருவிழாவா கொண்டாடுறாங்க. திருவிழாவே கொண்டாடக்கூடாது, கூடவே கூடாது அப்படிங்கிறது தான் இந்த லாக்டவுனுக்குள்ள நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயமே. ஆனா அதை கொண்டாடுறதுக்கு ஒரு திருவிழான்னு கொண்டாடுறாங்க. அவங்க நம்ம என்ன பண்றதே தெரியல. கும்பல் கும்பலா சேராதீங்கன்னாக்கா கும்பமேளா நடத்துறாங்க, அதுவும் ஐயா வந்து சொல்றது கும்பமேளாவை குறைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்றது. கும்பமேளாவை நடத்தக்கூடாதுங்கிறதானே இங்க உள்ள இது. அது கும்பமேளா குறைத்துக் கொள்ளுங்கள்னா இப்ப 10 கும்பமேளாவில் நீங்க 8 கும்பமேளா மட்டும் நடத்தீங்க, அப்ப 8 கும்பமேளாவில் பரவாயில்ல நடத்துமா? அப்ப இது இது இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய அரசு என்ன பண்ணுதுனாக்கா இதெல்லாம் நாங்க சரி செஞ்சுட்டோம் வீழ்த்திட்டோம் அப்படின்னு வெறுமனை வந்து தண்டராதம் மட்டுமே போட்டுக்கே தவிர இதை வீழ்த்துற எந்த நடவடிக்கையும் எடுத்ததான் நமக்கு தெரியல. அதாவது குறைத்துக் கொள்ளுங்கள்ங்கிறது இரண்டு விதமான நீராடல்கள் நிகழ்ச்சிகள் முடிவடைந்து விட்டன. இதுக்கப்புறம் கொரோனாவை காரணமாக வச்சு கருத்தில் கொண்டு இதுக்கு மேல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை குறைத்துக் கொள்ளுங்கள், பெயரளவுக்கு நடத்திக்கங்க அப்படின்னு சொல்றாரு. இது பிரதமர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய துறவியும் சொல்றாரு, புனித நீராட வேண்டாம், ஒரே நேரத்துல
எல்லாரும் ஒரே நதிக்குள்ள ஒரே பகுதியில நீராட வேண்டாம் அப்படின்னு துறவியும் சொல்றாரு. அவங்க ரெண்டு பேரும் இது போன்ற வேண்டுகோள்களை வைப்பதால அவர்களுக்கு எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் அவர்கள் மேல வரல. இதே இதை வேறு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அவர்களை வந்து நீங்க அந்த பண்டிகைக்கு சொல்லுவீங்களா இந்த பண்டிகைக்கு சொல்லுவீங்களான்னு கேள்விகள் கேட்பதற்கான சூழலும் இருக்குங்கிறத இப்ப நினைச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கு. எப்பவுமே ஸ்டேட்மெண்ட் என்னங்கறத பாக்குறது இல்ல, ஸ்டேட்மெண்ட் யாரு சொல்றாங்க அப்படிங்கறதான் பாக்குறாங்க. இப்ப நிறைய நிகழ்வுகள் அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸா இருக்கு. கரெக்ட். இப்ப ரீசெண்டா கூட ஒரு வீடியோ வந்துச்சு, இந்த ஒரு மாஸ்க் போடலங்கிறதுக்காக பொதுவெளியில அவங்க குழந்தை அவங்க குடும்பத்தார் மத்தியிலேயே அவங்க போட்டு, நான் அந்த வீடியோ கீழே கேப்ஷன் என்னன்னு பாக்கல, வீடியோ மட்டும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. பார்த்தா ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதிய ஒரு தேச துரோக செயல செஞ்சவங்களை எப்படி டீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரெண்டு போலீஸ் போட்டு, அது பார்த்தோம்னா நம்ம யூஎஸ்ல ஒரு ஒரு கருப்பு நிறுத்தவரை கொண்டாங்களே அதே அந்த சம்பவம் அப்படியே அவரு அந்த முட்டியை மடக்கி வச்சு அவருடைய கழுத்துல கால வைக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கிற அந்த போலீஸ் ஆபீசர், எனக்கு அது பயமா ஆயிருச்சு. என்னடா அவ்வளவு பெரிய குற்றம் என்ன பண்ணாருன்னு பார்த்தா மாஸ்க் போடல. ஏன்னா அங்க அவ்வளவு பேர் கும்ப மேலும் போட்டுக்கிட்டு மாஸ்க் போடாம சுத்திக்கிட்டு இருக்கானுங்க, அவங்க கிட்ட உங்களுடைய நீங்க இப்படி பண்ணுவீங்களா நீங்க அந்த நம்ம ஐயன் ஜி கூட போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, எத்தனை பேர் மாஸ்க் போட்டிருப்பாங்க, அங்கேயெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இங்க மட்டும் வந்து ஒரு அதான் இங்கேயும் அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்குது, பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் விட்டுருவாங்க ஒருத்தர் ஏதோ அதுக்காக நான் அவர் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம் இல்ல. இங்க கேட்கிற கேள்வி நீங்க அங்க கேட்டீங்கன்னாக்கா அதெல்லாம் நமக்கு அதிகமான பலனை தரக்கூடிய இப்ப நிகழ்ச்சியில கேட்கிற கேள்வியே அவர் வந்து அங்க கன்சர்ன்ட் அதிகாரிகிட்ட கேட்டிருப்பாரா இருக்கும், அதனால அவங்க வந்து பதில் சொல்ல முடியாத வேகத்துல அவரை வந்து இப்படி கையாளுகிறார்களோ என்னவோ தெரியல. இன்னொரு இந்த கொரோனா பாதிப்புல முக்கியமான ஒரு கோரிக்கையாக சோனியா காந்தி ஒன்றை வலியுறுத்துறாங்க, தகுதியுள்ள குடிமக்களுக்கு மாதம் 6,000 ரூபாய் நிதி உதவி செய்யுங்கள் அப்படின்னு அரசிடம் வற்புறுத்துறாங்க. ஒரு பக்கம் ஆக்சிஜன் தட்டுப்பாடு வேக்சின் தட்டுப்பாடு போன்றவற்றிற்கு அரசு கையாள்வதை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய சோனியா காந்தி ராகுல் காந்தி அல்லது காங்கிரஸ் கட்சி, இன்னொரு பக்கம் இது போன்ற ஆக்கப்பூர்வமான யோசனைகளையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது இந்த செய்தியை படிக்கும் போது எனக்கு தோன்றிய உணர்வு. நீங்க எப்படி பார்க்கறீங்க இதை? அதுல படிக்கும் போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அது சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம், இப்படி ஒரு இந்த பெருந்தொற்று காலத்துல அரசு வந்து ஒரு தோல்வியடைஞ்ச அரசாதான் நம்ம பாக்குறோம். இதை தடுக்க முடியல, தடுப்பதற்கு நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கல, முன்னிருந்து எடுக்கிற நடவடிக்கைகளும் அதற்கான பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில பண்ணல, அப்ப ஒட்டுமொத்த தோல்வியா தான் அவங்களோட நிர்வாகம் சரியில்லை, நிர்வாகம் பண்ண தெரியல அவங்களுக்கு. சோ அதான் நம்ம பாக்குறோம். ஆனா இதை பயன்படுத்தி எதிர்கட்சி வந்து பயங்கர பிரச்சாரம் பண்ணலாம். போன தடவை அந்த கேஸ் விலை அந்த பெட்ரோல் விலை அப்படிங்கறத வச்சுட்டு காங்கிரஸுக்கு எதிரான இப்ப பிஜேபி வந்து எவ்வளவு பெரிய பிரச்சாரம் மேற்கொண்டுச்சு, எவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துச்சு, அதுல அந்த போராட்டத்துல பெரிய பெரிய தலைகளை யாரெல்லாம் பங்கெடுத்தாங்களோ அவங்க எல்லாம் அங்கங்க செட்டில் பண்ணி விட்டாங்க. சோ அது ஒரு பெரிய ஒரு இதாவே பண்ணாங்க, பிளானாவே பண்ணாங்க அவங்க. ஆனா அதே மாதிரி இப்ப எதிர்கட்சி நினைச்சா பண்ணலாம், தாராளமா அதுக்கான எல்லா சாத்திய கூறுகளும் இருக்கு. இந்த பெருந்தொற்று காலத்துல இந்த கொரோனா வச்சு அவங்க மிகப்பெரிய அளவுல போராட்டம் பண்ணலாம் மக்களை திரட்டி, ஆனா போராடக்கூடாது திரட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ லாக்டவுன்ல உள்ள விஷயமே. ஆனா அதையும் தாண்டி அவங்க அது வந்து அது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத பாக்குறாங்க காங்கிரஸ். அதை தாண்டி இதை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணி அவங்களை கவிர்க்கணும், இதை வந்து ஒரு ஒரு மக்கள் மத்தியில வந்து ஒரு கெட்ட பிரச்சாரம் ஒரு கெட்ட விஷயமாக இது பண்ணிட்டு இருக்காங்க, பிரச்சாரம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு போடல. இது எப்படி சரி பண்ணலாம், வாங்க சேர்ந்து சரி பண்ணலாம், என்னன்னாக்கா இதுக்கான இது பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, ஐடியா கொடுக்கறதுல இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது பாராட்ட வேண்டிய விஷயமா தான் நான் சார் பாக்கேன். ஆமா, அவங்க ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, இது வந்து கொரோனாவுக்கு எதிரான போர் வந்து ஒட்டுமொத்த தேசத்தின் சவால், அப்படித்தான் காங்கிரஸ் கட்சி எப்போதும் நம்புகிறது. கட்சி அரசியலை தாண்டி அனைவரும் ஒன்றிணைந்து இந்த சவாலை எதிர்கொள்வதற்கு முயற்சிகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒருவேளை நீங்க பிஜேபி காரவங்க யாராவது இதே பக்கத்துல பேசியிருந்தாங்கன்னாக்க இதுக்கு காரணம் நேரு அப்படின்னு சொல்லி பேசியிருந்திருக்கலாம், இந்த கொரோனாவுக்கு காரணம் நேரு அப்படின்னு சொல்லி ஏதாவது முடிச்சு போட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் கற்றல் குறைபாட்டை சரி செய்வதற்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பிரிட்ஜ் கோர்ஸ் கையேடு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அதாவது 1வது வகுப்பு முதல் 11வது வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் தேர்வின்றி தேர்ச்சி செய்யப்பட்டார்கள். அதுல வந்து ஒரு வகுப்பை முழுமையாக படிக்காம தேர்ச்சி பெறும் மாணவர்கள் அடுத்த வகுப்புகளில் பாடம் கற்கும் போது ஒரு பின்னடைவுக்கு அல்லது பின்தங்கிறதுக்கு நேரிடும், அவர்களுக்கு அப்படி ஒரு குறைபாடு வந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த வகுப்புக்கும் அந்த வகுப்புக்கும் இடையில உண்டான கற்றலை
ஊக்குவிக்கும் விதமாக ஒரு கையேடு, பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படிங்கிற பெயர்ல ஒரு கையேடு கொடுத்துருக்குறாங்க. அதை அரசு பள்ளி மாணவர்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம். அதை ஆசிரியர்கள் பள்ளி மாணவர்களிடம் முறையாக கொண்டு சேர்க்க வேண்டும், அதாவது கொரோனா வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். இந்த கையேடை கொண்டு மாணவர்களிடத்தில் சேர்க்கும் போது இந்த கொரோனா வழிமுறையையும் பின்பற்ற வேண்டும்ங்கிற அறிவுறுத்தலோடு இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் கையேடு மாணவர்களுக்கு வந்து சேர்கிறது. இதை எப்படி பார்க்கறீங்க சார்? இப்ப சும்மா ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள் இது பெருந்தொற்று காரணமாக தான் இவங்க ஆல் பாஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வராங்க, அப்படி இல்லைன்னாக்கா எல்லா மாணவர்களும் ஸ்கூலுக்கு போய் முறையா படிச்சு அவங்க அதுல வந்து தேர்வு எழுதி அப்படிதான் வரப்போறாங்க. இது தவிர்க்க முடியாத ஒரு சூழல். இதை நீங்க போய் இன்னமும் அந்த குழந்தைகளுக்கு அவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கறது எனக்கு அது சரியா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா வீட்டுல உள்ள பெரியவர்கள் என்னன்னாக்கா இந்த பெருந்தொற்று லாக்டவுன் காலத்துல எல்லாருமே ஏதோ ஒரு ப்ரெஷருக்கு ஆளாகி இந்த மன அழுத்தத்தின் காரணமா நிறைய பேர் வந்து வீடியோஸ் போடுறதுல இருந்து எல்லாமே பார்க்கும்போது மன அழுத்தம் அதிகமா இருந்து நம்ம கவனிக்கப்படுச்சு. ஸோ அதன் அடிப்படையில நீங்க குழந்தைகள் அதே மீட்டர்ல வச்சு பார்க்கும்பொழுது அவன் இன்னும் எவ்வளவு மன அழுத்தத்துக்கு ஆளா இருப்பான், வெளியே போய் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்க வேண்டிய வயசுல நீ வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது அவன் இன்னும் மன அழுத்தம் அதிகமா தான் இருக்கும். அதை நம்ம ஆன்லைன்ல உட்காந்து கிளாஸை கவனிக்கிறதே பெரிய விஷயம். அதையும் தாண்டி நீங்க பிரிட்ஜ் கையோட அதை கொடுப்பேன் இதை கொடுப்பான்னு வீட்டுக்குள்ளே வச்சு படிச்சு அதை மனப்பாடம் பண்ணி அப்படிங்கிறது எனக்கு எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிறது தோணும். குழந்தையா இருந்து யோசிக்கும் பொழுது அது கடுப்பான விஷயம் தான். உண்மையிலேயே குழந்தைகளுக்கு வந்து அது ஒரு கெடுதலான விஷயமா தான் நான் பாக்குறேன். அது ஒருவேளை தவறு அப்படின்னாக்கா யாராவது அது சார்ந்த எக்ஸ்பர்ட் சொல்லும் போது ஓகே சரின்னு போட்டு நான் திருத்திக்க தயாரா தான் இருக்கேன். இதெல்லாம் இதோட ஒப்பிட்டு பார்க்க விரும்புறேன்னாக்கா இவ்வளவு குழந்தைகள் மீது இவ்வளவு திணிக்கணும்னு நினைக்கிற நீங்க ஒரு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம் ஆனாரு, அவர் சிஎம் கேண்டிடேட்லாம் நிக்கல ஆனா சிஎம் கேண்டிடேட்டா ஆயிட்டாரு. அப்ப நீங்க சிஎம் கேண்டிடேட்டா ஆகிறதுக்கு வந்து என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? சிஎம் கேண்டிடேட்டா நீ நிக்கல, நீங்க மக்கள் வந்து உங்களை தேர்ந்தெடுக்கல, நீங்க எப்படி ஆனீங்க? அப்ப அதுக்கு தனியா ஒரு கோர்ஸ் வச்சு நாங்க கேள்வி கேட்போம், அதெல்லாம் நீங்க பதில் சொல்லிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாக்க எப்படி இருக்கு அவருக்கு? அப்ப அதெல்லாம் அதையெல்லாம் தான் அரசு பண்ணணும். முதல் 2 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அதற்கான பயிற்சி தான், பிரிட்ஜ் கோர்ஸ் தான் அவருக்கு. பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து எப்படி சமாளிக்கிறாருன்னு பார்த்தாங்க. இல்ல சார், அதான் சார், பிரிட்ஜ் கோர்ஸ் தான் மக்கள் வந்து அவருக்கு கொடுத்த பிரிட்ஜ் கோர்ஸ் தான் என்ன பாக்குறாங்கனாக்கா அவர் எப்படியெல்லாம் வீராவேசத்தோட எப்படி வெற்றி முழங்க அந்த வாளை கையில் எடுத்துக்கொண்டு நெஞ்சு நிமிர்த்தி கொண்டு போய் அந்த ஆட்சியை பிடிச்சாரு, அந்த ஆட்சியை கையில வாங்கினார் அந்த உத்தரவு அப்படிங்கிறத மக்கள் பாக்குறாங்க. அந்த பிரிட்ஜ் கோர்ஸ் தான் சார் அதை மக்கள் பாக்குறாங்க. உண்மையிலேயே பிரிட்ஜ் கோர்ஸ் வந்து அவர் அட்டன் பண்ணலன்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க சார். அடுத்த செய்தியாக நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது, கிரிஜா வைத்தியநாதன் நியமனத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை உயர் நீதிமன்றம் நீக்கியது அப்படின்னு ஒரு செய்தி. 2 நாட்களாக இது தொடர்பான செய்தியையே நாங்கள் இங்கே மனிதா மனிதா நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கிற விருந்தினரோட நான் பேசியிருக்கிறேன். அப்போது எல்லாம் நீதிமன்றத்தினுடைய கருத்து வந்தது, தீர்ப்பு வரல, கருத்து வந்தது. அந்த நீதிபதி வழக்கறிஞர்களிடத்துல கேட்ட கேள்விகள் தான் செய்தியாக வந்தது. வாக்கிங் பவரெல்லாம் ட்ரிபியூனல்ல நிபுணர்னு சொல்லி நியமித்து விட முடியுமா? 5 வருடங்கள் அனுபவம் இல்லை என்றால் சுற்றுச்சூழல் ட்ரிபியூனல்ல இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் நீதிமன்றம் சொன்னது. ஆனா இப்போ வந்து அவர் தலைமைச் செயலாளராக இருக்கும்போது சில துறைகளை, சுற்றுச்சூழல் சார்ந்த சில துறைகளை அவரும் கவனிச்சிட்டு இருந்தாருங்கிறதுனால அந்த பீரியடையும் சேர்த்து கொள்ள வேண்டும்னு அவருடைய வழக்கறிஞர் சொன்னதை ஏற்று நீதிமன்றம் வந்து தடையை நீக்கி இருக்கிறது. இதுதான் அந்த செய்தி. நீங்க எப்படி பார்க்கறீங்க? சார், இப்ப நிறைய பேர் வந்து இப்பதான் படிச்சோம் அந்த பிரிட்ஜ் கோர்ஸ் படிச்சோம், பிரிட்ஜு கோர்ஸ்ங்கிற செய்தியை பார்த்தோம். அது சாதாரணமா 1 வருஷம் படிக்கிற ஒரு மாணவர்கள், குழந்தைகள் அவங்க 1 வருஷம் படிக்கிறாங்க, ஒரு வகுப்பு 1 வருஷம் படிக்கிறாங்க. அந்த 1 வருஷத்துக்கு பாஸ் பண்றதே நீ விட மாட்டேங்கிறீங்க. கேட்டா பிரிட்ஜு கோர்ஸ் கற்றல் குறைவு இருக்கும், கேட்டல் குறைவு இருக்கும், ஊற்றல் குறைவு இருக்கும், நாற்றல் குறைவு இருக்கும்னு சொல்றீங்க. அப்ப சுற்றுச்சூழல் அமைப்புங்கிறது அரசு சார்ந்த ஒரு துறை, அதுல எல்லா மக்களுடைய நலனும் இருக்குங்க. நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கனாக்கா அது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும்னா நீங்க எக்ஸ்போர்ட்டா இருந்தா மட்டும்தான் அது முடியும். நான் ஏதோ சும்மா ஒரு 4 பையில கையெழுத்து போடுவேன் எனக்கு அது தெரியும்னு சொல்ல முடியாது சார். நம்ம அப்படி பார்க்க போனோம்னாக்கா இப்ப அது நிறைய பேர் இப்ப என்னன்னாக்கா இந்த டிபேட்ஸ்லயே வந்து உட்காருவாங்க, டிவி டிபேட்ஸ்லயே அரசியல் விமர்சகர், விளையாட்டு விமர்சகர், அப்புறம் பொருளாதார நிபுணர், தொழில்துறை நிபுணர் அப்படின்லாம் போட்டு போட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. நம்ம பார்க்கும்போது என்னன்னா சரி உண்மையிலேயே அதுல வந்து எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேச்சை காது கொடுத்து கட்டோம்னான்னு தெரியும். அவங்க வந்து ஒரு எக்கனாமிஸ்ட் அப்படின்னு உட்காடுறாங்கனாக்கா அவங்க ஒரு பிகாம் படிச்சிருப்பாங்க, பிகாம் படிச்ச எல்லாருமே எக்கனாமிஸ்ட் நிபுணராக வந்து உட்கார முடியுமா அப்படிங்கிறது தெரியல. எக்கனாமிஸ்ட் நிபுணர் அப்படிங்கிறது வரல, அதுல நீங்க எக்ஸ்பர்ட்ஸா இருந்தா மட்டும்தான் முடியும். சும்மா வந்து போட போட்டுக்கிட்டு எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு நான் நிபுணர் அப்படின்னு பேசுறதா தான் நான் இதையும் அப்படித்தான் பாக்குறேன்.
அவங்கள ரொம்ப நெருங்கி பார்த்தோம்னாக்கா அதுல நீங்க அதை சார்ந்து என்னுடைய கருத்து என்னன்னு நான் சொல்லலாம். இப்ப இதுல நீங்க கேக்குறீங்கனாக்க நான் என்னோட கருத்தை சொல்றேன் அவ்வளவுதான். இதுல எக்ஸ்போர்ட்ஸ் கிடையாது. இதை சார்ந்து எக்ஸ்போர்ட் ஏதாவது சொல்லிருக்காங்கன்னா படிச்சுட்டு வந்து சொல்லுவேன், அல்லது நான் ஒரு கருத்து சொல்றேனாக்கா எக்ஸ்போர்ட் ஏதாவது சொல்லிருக்காங்க நான் பேசுறது தவறுனாங்க நான் திருத்திக்க தயாரா இருப்பேன். ஆனா இவங்க எப்படின்னாக்கா இவங்க ஒரு ஒப்பீனியன் கிரியேட்டரா வர்றாங்க. நான் ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்றேன் உடனே வந்து ஒரு ஒப்பீனியனை மீடியால சொல்லி அங்க சொல்லி இங்க சொல்லி அல்லது அதை சார்ந்த துறைகள்ல மேல போய் உட்காந்துடுறது. அப்ப அதுல அந்த துறையிலேயே நிபுணரா ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து இதுக்கு நீங்க வந்து எலிஜிபிள் இல்ல அப்படின்னு ஒதுக்கிட்டு இவங்க இவங்களை உள்ள கொண்டு வர்றது. அப்ப இவங்க அதான் ஒரு 5 வருஷமோ என்னமோ ஒர்க் பண்ணிருக்கிறதா சொல்லிருக்காங்க நினைக்கிறேன். சாதாரணமா ஒரு டாக்டர், ஆமா ஒரு டாக்டர் படிக்கிறதுக்கு 5 வருஷம் படிக்கிறாங்க. ஓவராலா ஒரு 15 ஆண்டுகால அனுபவம் இருக்கணும். சுற்றுச்சூழல் துறையில 5 ஆண்டுகள் அதிகாரியாக பணியாற்றி இருக்கணும் அப்படின்னு அந்த கண்டிஷன்ல சொல்றாங்க. இவங்க 3 ஆண்டுகள்லேருந்து 4 ஆண்டுகளுக்குள்ள அனுபவம் பெற்றவராக இருக்கிறார் அப்படின்னு பூவுலகை நண்பர்கள் சொல்லியது. ஆனா அவரு அதுக்கு தான் அந்த டெக்னிக்கலாக தலைமைச் செயலாளராக இருக்கும் போதும் அதை பார்த்துக்கிட்டாங்க. பிளாஸ்டிக் பயன்பாடு தொடர்பான பிரச்சனைகளையும் பார்த்துக்கிட்டாங்கிறதையும் சேர்க்கும் போது சரியாயிடுச்சு, 5 ஆண்டுகள் தான் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைவாயிடுச்சுன்னு சொல்லி தீர்ப்பு, இந்த தீர்ப்பு வந்திருக்குது. சரி அது ரைட்டு, ஓகே அது ரைட்னா தீர்ப்பு சொல்லிடுச்சு. அதனால அதுக்கப்புறம் பூவுலகின் நண்பர்கள் வந்து மேல்முறையீடுக்கு போறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து அந்த விஷயம் இருக்கும். ஆனா நீங்க சொன்னீங்கல்ல அதை அப்படி ஒப்பிட முடியுமா, இது ட்ரிபியூனல் வந்து மக்களுடைய நிர்வாகம் தொடர்பானது, ஜனநாயக அமைப்புக்குள்ள மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து அரசு உருவாக்கக்கூடிய அமைப்பு, அதுல இருக்கக்கூடிய கராராக நடைமுறைப்படுத்த வேண்டிய விதிகளுக்கும் தொலைக்காட்சி விவாதங்கள்ல கூப்பிடுற நிபுணர்களுடைய அந்த தேர்வு செய்யற முறைக்கும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? இது இங்கோட நிக்கிறது இல்ல, இந்த டிவி நிகழ்ச்சியோட அந்த போர்டு போகிறது இல்ல. அந்த போர்டு எங்க வருதுனாக்கா நீ சுற்றுச்சூழல் வரைக்கும் வந்து உட்காருது, அரசு சார்ந்த துறைகள் வரைக்கும் வந்து உட்காருது. இப்ப என்ன பண்ணுவாங்கனாக்கா 3 வருஷம் +2 வருஷம் வந்து டிவில பேசியிருக்காங்க பாருங்க நிபுணர் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து உட்கார வைக்கலாம். இது நம்ம இதோட போறதா மட்டுமே பாக்கல. அந்த மாதிரி சிக்கல் இருக்குன்றீங்க. தொலைக்காட்சியில பேசுவதை திரையில் தோன்றி கருத்து சொல்றதே வந்து பெரிய தகுதி அப்படின்னு நினைச்சிருவாங்களா மக்கள்? அரசியல் விமர்சகர், விளையாட்டு விமர்சகர்ங்கிற வகையில் பிரச்சனை இல்லை, எல்லாருமே பண்ணுவோம். நீ விளையாட்டு நிபுணர், பொருளாதார நிபுணர், கல்வி நிபுணர்னு போடும்போதுதான் அது சிக்கலாகுது. நிபுணர்னா நீங்க, ஏன்னா ஆமா அந்த சொற்கள்ல பாக்கும்பொழுது எனக்கு, நான் ஒரு பப்ளிக்கா வந்து அந்த நிபுணர் அப்படிங்கிற வார்த்தை எப்படி பாக்குறேன்னாக்கா அவங்க எக்ஸ்பர்ட், அவங்க தி டாப், அவங்க சோ அவங்க எது சொன்னாலுமே சரியா இருக்கும். அவங்க ஒரு அதுல பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க, அல்லது முழுசா கரைச்சு குடிச்சு அதை நீங்க எது கேட்டாலும் அவங்க ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க. கேட்டோன்னா நமக்கு சார்பான ஒரு விஷயம் கிடைக்கும், நம்ம வந்து உட்காந்துருப்போம். ஆனா அவங்க பேசுறது பூரா வந்து பூரா மாறான கருத்துக்களா, தப்பான கருத்துக்களா, ஃபேக் நியூஸஸா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான், இதெல்லாம் நமக்கு எங்க இருந்து புலப்படுதுனாக்கா இது வரைக்கும் இந்த கும்பல்லாம் உட்காந்து பேசுறதுலாம பொய் தான் அப்படிங்கிறது இந்த நிபுணர் போடே வந்து தூக்கி போனட்டா முதல்ல. உண்மையான நிபுணர் யார் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு எங்க தெரியுதுனாக்கா தொடர் ஜெயரஞ்சன் மாதிரியான தொடர்கள் வந்து உட்காந்து பேசும்போது நமக்கு தெரியுது. அடிச்சு நகர்த்திட்டு சும்மா சாதாரணமா அது இல்ல தப்புன்னு நீங்க டிபேட்ல உட்காந்து அடிச்சு பேசும்போது நமக்கே தெரிய வருது. அப்படி இல்லைன்னாக்கா கேள்வி கேட்கறவங்களும் இல்லைன்னாக்கா ரொம்ப ரொம்ப சாஃப்டாவே டீல் பண்ற ஒரு சூழல் ரொம்ப காலம் வரைக்கும் இருந்துச்சு. அப்ப என்ன ஆகுதுனாக்கா இப்ப கேள்வி கேட்கறவங்க அதை மறைச்சு பேச மாட்டேங்கிறாங்கனாக்கா ஓகே அது சரிதான்ப்பா, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க மறைச்சு பேசல, கேள்வி கேட்கல, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கனாக்கா அது சரி, அந்த பாயிண்ட் தான் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் கிரியேட்டரா மக்கள் மத்தியில போய் சேர்ந்துடுறாங்க. சரி, நமக்கு ஒரு உளவியல் இருக்கு வீரமணி. நமக்கு விருப்பமான கருத்துக்களை சொல்பவர்களை வந்து நாம வந்து உடனடியாக நம் மனது ஏற்றுக்கொள்கிறது. நமக்கு மாறான கருத்துக்கள் சொல்றவங்களை வந்து என்ன இவர் அவ்வளவு படிச்சிருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் வேலையில இருந்திருக்கிறாரு, ஆனா இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவங்களை நிராகரிக்கிற ஒரு மனநிலை வருது. இது வந்து ஒரு பொதுவான உளவியல் அப்படின்னு பார்க்கலாம். அந்த அடிப்படையில நாம வந்து நிபுணர்களை சாடுகிறோமா? சார் இப்ப நீங்க சொன்னீங்களா சார், இப்ப நீங்க சொன்னீங்களா சார், அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு விஷயத்தை ஏத்துக்கிற மனநிலையில இருக்கோம், அதே மனநிலை யாரு பேசுறாங்களோ அவங்க பக்கத்தான் நம்ம போவோம், அவங்க பேசுனா சரின்னு போவோம் அப்படிங்கிற மாதிரிதான். இப்ப நம்ம விவேக் அவர்கள் இருந்தப்ப இந்த தடுப்பூசிக்கு எதிரான ஒரு கும்பல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்துச்சு. டக்குன்னு மக்கள் எல்லாமே என்னன்னா அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அது எனக்கு அந்த கொரோனா தடுப்பூசியின் மீது உள்ள அதிருப்தி ஒட்டுமொத்த தடுப்பூசியின் மீதான அதிருப்தி அவங்க மாற்றத்துக்கான முயற்சி பண்றாங்க.
அப்ப என்ன பண்றாங்க, ஓகே நம்ம ஒரு மனநிலையில இருக்கோம் டக்குனு அங்க போயிடுறாங்க. ஆனா அப்படி பேசுறவங்க என்ன பண்றாங்கனாக்கா, அவங்களுடைய குழந்தைக்கு தடுப்பூசி போட்டுறாங்க. நான் கொரோனா தடுப்பூசி சொல்லல, பொதுவா அந்த குழந்தைகளுக்குன்னு பிறந்த உடனே அடிப்படையான தடுப்பூசிகள் போடுவாங்களா சார், அந்த தடுப்பூசி அவங்க போட்டுறாங்க. ஆனா பப்ளிக்ல இருந்து பேசும்போது தடுப்பூசியே தப்பு, தடுப்பூசிக்கு பின்னாடி பெரிய வியாபார யுக்தி இருக்கு, அது இருக்கு இது இருக்கு, அதுக்கு பின்னாடி வியாபாரம் இருக்கு, மறுக்கவே இல்லை வியாபாரம் இருக்கு. ஆனா வியாபாரத்துக்குள்ள உள்ள அந்த தவறுகளை சரி பண்ணணும், அல்லது வியாபாரத்தை சுத்தமா தொடச்சு வீசிட்டு அதை அரசுடமையாக்கணும் அந்த வியாபாரம் அப்படிங்கிற போஷனை. அது இல்லாம நீங்க தடுப்பூசியே தவறு, அந்த வியாபாரத்துல வந்து கோடி கோடியா கொட்டுது, அதனால அந்த தடுப்பூசியே தவறு அப்படிங்கிற பிரச்சாரத்தின். அப்ப என்ன பண்றாங்க மக்கள், கொரோனா தடுப்பூசி மீது உள்ள அதிருப்தினால ஆமா ஒட்டுமொத்தமா உள்ள தடுப்பூசியை தவறுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கும்பல் அப்படியே நடந்து போயிருக்கு. சோ நீங்க சொல்றது சரிதான், நான் அந்த பாயிண்ட் ஒத்து போறேன் சார். சரி, நீங்க என்னோட பாயிண்ட்க்கு ஒத்து போறேன்னு சொல்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்து கொண்டு வந்து சேர்க்கிறீங்க பாருங்க, அங்கதான் எனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வேற ஏதாவது நீங்க பேசணுமா இது தொடர்பாக? பேசணும்னு நினைச்ச செய்திகள் முடிஞ்சு போச்சு. தடுப்பூசியை பத்தி தான் சார் அதிகமா பேசணும்னு நினைக்கிறேன். மக்கள் வந்து இந்த குறிப்பா விவேக் அவர்கள் அந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதான் ஊசி போட்டுருந்தாரு. அதனால போட்டு மறுநாள் அதுல ரெண்டாம் நாளா இறந்து போனதுக்கு காரணம் என்னன்னாக்கா தடுப்பூசி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுது. அது இந்த கொரோனா தடுப்பூசியின் மீது உள்ள அதிருப்தியாக இருக்கலாம், அல்லது இது இல்ல இந்த தடுப்பூசி சரிதான் அப்படின்னாக்கா அரசு வந்து அதை சார்ந்த பிரச்சாரங்கள் பண்ணும், இந்த அந்த ஊசி சரிதான்னு அரசு சார்ந்து இன்னும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், மக்கள்கிட்ட ஏதாவது நலத்திட்டங்கள் கொண்டு போட்டு அவங்க மக்கள்கிட்ட ஒன்று போய் சேர்க்கணும், அந்த வழிகளை பண்ணணும். ஆனா இந்த கொரோனா தடுப்பூசிங்க மீது உள்ள அதிருப்தியை ஒட்டுமொத்த தடுப்பூசியின் மீதான அதிருப்தியாக மாத்தி விடாதீங்க. நீங்க நிறைய அடிப்படையான நிறைய தடுப்பூசிகள் தேவை குழந்தைகளுக்கு, குழந்தைகளோட வாழ்க்கையில் விளையாண்டுறாதீங்க. நீங்க தற்சார்பு அது இதுன்னு பேசிக்கிட்டு நீங்க தவறான புரிதலில் கொண்டு போய் மக்களோட குழந்தைகளோட வாழ்க்கையில் தயவு செய்து விளையாண்டுறாதீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இலவசமா மருத்துவ தடுப்பூசிகள் போடுறாங்க, அது அது சார்ந்த நிறைய திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க, பணம் எல்லாம் கூட கொடுக்குறாங்க மாசம் மாசம், என் குழந்தைக்கே நான் அங்கதான் போட்டேன். அதனால எல்லாருமே போய் குழந்தைகளுக்கான தடுப்பூசியை மறுக்காம போட்டுருங்க. சரி, நீங்க சொல்றதுல ஒரு பொது நலன் கருதி நீங்க சொல்றீங்கன்னு நான் புரிந்து கொள்கிறேன். என்னன்னா திரும்பவும் புரட்ட இடத்துக்கே நம்ம போக வேண்டாம், அதனால நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். அதாவது அரசு தொடர்பாக அரசு தங்களிடமிருந்து கொடுக்க வேண்டிய விளக்கங்களையும் முறையாக கொடுத்து மக்களை கன்வின்ஸ் பண்றதுக்கான முயற்சிகளையும் சைமல்டேனியஸா மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க சொன்னதோட நான் சேர்த்து சொல்லலாமா? சேர்த்து சொல்லலாமா? அதை நீங்க ஏன்னா இதுல இந்த எமர்ஜென்சி விஷயங்கள்ல நடந்த சில போதாமைகள், அதற்கு பிறகு பிளைண்டா வந்து அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கடந்து போக சொல்லி கேட்கறது, அது எல்லாமே வந்து சந்தேகத்துக்கு இடமளிக்கிறது அப்படின்னு நான் புரிந்து கொள்கிறேன். அதை ஏற்கிறேனா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஏன்னா மருத்துவத்துறை சுகாதாரத்துறை கடந்த காலங்களில் ஒரு முதலமைச்சரை மருத்துவமனையில் வச்சுக்கிட்டே நமக்கு எவ்வளவு ரிப்போர்ட் சொன்னாங்க, அதில் எவ்வளவு தூரம் உண்மை இருந்ததுங்கிறத இப்போ விசாரிக்கிறதுக்கு கமிஷன் போட வேண்டிய சூழலில் இருக்கிறோம். அதனால இப்போ யார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதற்கு மனம் தயங்குகிறதுங்கிறதுலேருந்து இந்த பிரச்சனையை அணுகுனா அவங்களுடைய விளக்கமும் அவசியம்னு தோணுது. அதனால இப்ப இந்த கிரிஜா வைத்தியநாதன் பத்தின ஒரு விஷயம் பேசணும்ல சார், அதுல வந்து அவங்களுக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, எக்ஸ்போர்ட் இல்ல, அவங்களோட உட்கார வைக்கிறீங்களே அப்படின்னு கேள்வி எழுப்பு, அந்த அரசாங்கம் அந்த வேலையை பாக்குது அப்படிங்கிற போதுதான் அப்ப மருத்துவம் சார்ந்த துறையிலும் இதே மாதிரி பல கிரிஜாக்களை கொண்டு போய் உட்கார வச்சா உசுர நடா வருது அப்படிங்கிற கேள்விக்குள்ள அவங்க போறாங்க சார். சரி சரி, என்னமா இதோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி வீரமணி, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்களுடைய வீடியோ உங்களை நேரடியாக வந்து சேரணும்னா ஜென்ரா மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த அப்டேட்ஸ் உங்களை வந்து சேர்வதற்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.